ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் பரபரமுனையே நமஹ. இன்று நாம் 16வது பாசுரம் திருவாய்மொழி நூற்றாண்டாதியிலே மாமுனிகள் தெரிவித்ததை அனுபவிக்க இருக்கிறோம். ஒருவாறு உள்ளம் தேறி வந்த நம்மாழ்வாரை குறித்து எம்பெருமான் சில விஷயங்களாலே சந்தேகித்தான் அப்படிங்கிற விஷயத்தை மாமுனிகள் இதிலே தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகையே பார்த்தோமானால், அதாவது 2வது பத்திலே 6வது திருவாய் மொழி, வைகுந்தா மணிவண்ணனே என்பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகுள் தோறும் அமுதாய வானேரே செய்குந்தா வருந்தீமை உன்னடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் குள் சிக்கனவே என்று அழகான ஒரு பாசுரம். இதிலேருந்து ஆரம்பித்து 10 பாடல்கள். அதிலே நம்மாழ்வார் எந்த ஒரு விஷயானுபவத்தை தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோமானால், ஆழ்வார் எம்பெருமானை எப்படி பிடித்தான், ஆழ்வாரை எம்பெருமான் எப்படி பிடித்தான் அப்படிங்கிறத தான் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் இங்கே. இப்போ ஆடி ஆடி அகங்கரைந்தில ரொம்ப விஞ்சு போய்த்தவருக்கு ஆர்த்தி விசேஷம் ரொம்ப போய், அதனாலே தாபப்பட்ட ஆழ்வார் இதில் ஆர்த்தியெல்லாம் தீரும்படியாக எம்பெருமான் என்னோடு வந்து கலந்தான் அப்படிங்கிறத போன பதிகத்திலே தெரிவித்தார். அந்த பதிகத்தில் தெரிவித்ததும் எம்பெருமான் ஒரு சம்சிலேஷம் பண்ணினாலாம், சேர்ந்து அவரோட புறையற கலந்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த கீழே திருவாமியில் இப்போ சொன்ன விஷயத்தில் சம்சிலேஷத்தாலே எம்பெருமான் அளவு கடந்த திருப்தி அடைஞ்சுட்டான். இந்த ஆழ்வாருக்கு என்ன உதவி செய்வேன், நான் எனக்கு ரொம்ப வேண்ட பிரியமானவனாச்சே அப்படின்னு நினச்சி இவருக்கு என்ன கொடுப்பேன், இவருக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தடுமாறி நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ஆழ்வார் ஊருகா மைச்சியானுசந்தானம் பண்ணி இவனை இந்த பரமபுருஷனையா நாம் அணுகுவது, நம்மால் இந்த பரமபுருஷனுக்கு என்ன கேடு உண்டாகுமோ அப்படின்னு நினச்சி ஒரு கால் ஓடிடப் போகிறாரே அப்படின்னு பயந்து எம்பெருமான் இவரை விட்டு பிரிஞ்சு நின்றோமானால் அவன் தாவப்படுவனே அப்படின்னு ஒதுங்கி நிற்பதே நல்லது அப்படின்லாம் நினைக்காம ஒரு கால் அப்படி இந்த அகண்டு போய்விட்டால் என்ன பண்ணுவதுங்கிற ஒரு பயத்தினாலே அலம்பியமான இந்த ஆழ்வார், அதாவது கிடைக்கக்கூடாத ஆழ்வார், யாருக்குமே கிடைக்க முடியாத ஆழ்வார், நமக்கு வேண்டப்பட்ட ஒரு வஸ்துவாச்சே நினைச்சு நாம் அப்புறம் இழந்து போய் விடுவோமே அப்படின்னு பயந்த எம்பெருமான் இந்த ஆழ்வாருக்கு நமக்கு உண்டான நித்திய சம்பந்தம், இது வந்து இந்த கலவிங்கிறது நித்தியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை உண்டாகி எம்பெருமான் உடனே அதை தெரிந்து கொண்டு ஆழ்வார் பிரானே நீ இதெல்லாம் அதிசயத்தை பண்ண வேண்டாம்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாராம். நீ அதிசயத்தை பண்ணாதே, உன்னை சிக்கனை பிடித்தேன், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சங்கையே கொள்ள வேண்டாம், அதாவது சந்தேகம் வேண்டவே வேண்டாம், உன்னை நான் பிடித்தபடி சாதாரண பிடி இல்லை, சாமான்யமான பிடி இல்லை, நீ ஒரு நாளும் உன்னை விடமாட்டேன், நான் விடும்படியாக இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை, திடமாக பத்தி கொண்டேன் நான் அப்படின்னு சொன்னவுடனே எம்பெருமான் ஒரு வாரியாக தேறி வந்து இந்த திருவாய் மொழியில எம்பெருமான் கலவி கலந்தான், அவனுக்குத்தான் ஆழ்வார் ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆழ்வார் எம்பெருமானை பிடித்த பிடியை மாமுனிகளும் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அந்த பாசுரத்தை தெரிஞ்சுட்டு முக்கியமாக சாரமாக இந்த பதிகத்தில் தெரிவித்த ஆழ்வார் தெரிவித்த விஷயத்தையும் இதில் மாமுனிகள் என்ன தெரிவிக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். வைகுந்தன் வந்து கலந்ததற்பின் வாழ்மாறன் செய்கின்ற நைச்சியத்தை சிந்தித்து நெய்கின்ற தன்மைதனை கண்டு உன்னைத்தான் விடே நின்றுரைக்க வன்மை அடைந்தான் கேசவன். அழகான பாட்டு. வைகுந்தன் வந்து, அந்த எம்பெருமான் நித்திய விபூதியிலேருந்து புறப்பட்டு வரான் அப்படிங்கிறார். வந்து கலந்ததற்பின், வந்து தம்மோட கூடின பிறகு சத்தை பெற்ற ஆழ்வார், அதாவது அவனாலே அவனுடைய ஆதாரத்தாலே தாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிற அந்த வாழ்ச்சியை பெற்ற ஆழ்வார் செய்கின்ற நைச்சியத்தை, ஒரு கால நைச்சியானுபாவம் சந்தித்து ஓடுவரோ என்று நினைத்த எம்பெருமான் அந்த அப்படி நினைக்கிறான் இல்லையா, அதை சிந்தித்து ஓஹோ எம்பெருமான் இப்படி நினைக்கிறாரோ அப்படின்னு சிந்தித்து ஈஸ்வரன் விசாரம் அடைஞ்சுட்டானேங்கிறத பார்த்து ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். எம்பெருமானே உன்னுடைய ஆச்சரியம் சொல்லி மாளாது, மகாபலி சக்கரவர்த்தியினுடைய யஜ்ய பூமியில் நீ போகும்போது ஒரு பாமரன் ஒரு அசுரன் இவர்கள்லாம் கூட உன்னுடைய வழிவழகை பார்த்து அழகான நீ ஒரு வழிவழகை பரிகிரகிச்சுண்டு யாருக்கும் எதையும் மறைக்காம அந்த வழிவழகினாலும் மனோவிகாரங்கள்லாம் ஏற்படாதபடி வார்த்தைகளாலே அந்த மகாபலியை மயக்கினா போலே என்னையும் நீ மயக்குகிறாய், ஆனாலும் கூட உனக்கு என்ன நேருமோ என்று பயந்து நான் வைச்சானுசந்தானம் பாவித்து ஓடவில்லை கான்,
அப்படின்னு ஆனாலும் நீ அப்படி சிந்திக்கிறையோ அப்படின்னு நினச்சி ஈஸ்வரன் விசாரம் அடைந்த போது நெய்கின்ற தன்மை கண்டு அதனால் சிதிலமானபடி, அதாவது எம்பெருமான் பயந்து ஐயோ இவரை கைவிடலாமா இவரை விட்டுவிடலாமா நாம் அப்படி இருக்கக்கூடாது உடனே ஓடுவோம் உடனே அவனை பிடிப்போம் என்று நினைத்து பகவான் வருவதை பார்த்து அந்த தன்மையை கண்டு இவ்வளவு எளிமையாக இருக்கிறானே இவ்வளவு எளிமை வாத்சல்யம் சௌலபியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எம்பெருமானே உனக்கே தகும் அதனாலே உன்னை விடேன் என்று உரைக்க என்னுடைய பிரிவில் பயப்படுகிற உன்னை நான் விடமாட்டேன் என்று அருளை செய்த எம்பெருமான் அதாவது கேசவன் அவனுடைய வன்மையை அடைந்தான் அவனுடைய ஸ்தைரியத்தை அடைந்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஸ்தைரியம் ஸ்திரத்தன்மை, எம்பெருமானுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை ஆழ்வார் அடைஞ்சதுனாலே, இந்த ஆழ்வார் அடைகிறதுனாலே அவருக்கு ஏன் இப்படி ஒரு ஸ்திரத்தன்மை வரணும் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோமானால் கீதையிலே பகவான் ஒரு வார்த்தை சொல்கிறான், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா, வாசுதேவன் ஒருவனே அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா துர்லபமானவன், கிடைக்க அரிதானவன், அப்படி ஒருவன் கிடைக்கவே இல்லைன்னு தாபப்பட்டார். அர்ஜுனனிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்படி அந்த அவன் பகவான் தேடும்படியான அந்த சேத்தனன் அந்த ஜீவன் யாரு, வாசுதேவனே அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மாழ்வார் ஒருவரே தேறினபடி கிடைத்தாராம் அவருக்கு. என்ன காரணம்னு கேட்டால், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் இருந்தார்கள், எல்லாம் கண்ணன் தான் வாசுதேவ சர்வம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த நம்மாழ்வாரை கைவிட்டுடலாமோ, அதனாலே நான் விடமாட்டேன்னு பிடிக்க ஓடி வந்து இவருக்கு என்ன செய்வோம் என்ன கொடுப்போம் என்ன பண்ணினால் நம்மாழ்வாருக்கு நம்மிடத்திலே பிரீத்தி உண்டாகும் எம்பெருமான் பாரித்தான் அப்படின்ற ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அப்படி நான் உன்னை விடமாட்டேன் கவலைப்படாதே, நைச்சார சந்தானம் பாவித்து நான் உன்னை விட்டு ஓடமாட்டேன், உன்னை பிடித்தேன் உன்னை விடேன் அப்படின்னு சொன்னதுனால என்னுடைய பிரிவில் பயப்படுகிற உன்னை நான் ஒரு காலம் விடமாட்டேன் என்று அருள் செய்த எம்பெருமான் அருள் செய்த பிறகு எம்பெருமான் ஸ்தைரியத்தை அடைந்தான் வன்மை அடைந்தான்ங்கிறாருங்க. அப்போதான் அவருக்கு ஸ்திரத்தன்மையே உண்டாச்சு. ஆஹா, நம்மாழ்வார் நம்மை விட்டு செல்லவில்லை, நமக்காக இருக்கிறாருங்கிற ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாதனால ஸ்தைரியத்தை அடைந்தான்னு மாமனிகள் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அப்போ எம்பெருமானுக்கு நம்மிடத்துல பிரீத்தியாதிசயம் உண்டாச்சுன்னு சொன்னால் நம்மாலே கூட எம்பெருமானுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும் அப்படிங்கிறத மனவாள மாமனிகள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார் இந்த பாசுரத்திலே. நாம் அதை ரொம்ப நேர்த்தியாக அனுபவித்து மாமுனிகளுக்கும் ஒரு கால் அந்த ஒரு அனுபவம் கிட்டி இருக்கலாம். எம்பெருமானுக்கு ஸ்தைரியத்தை மாமுனிகள் அடைந்த பின்புதான் உண்டாச்சு என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கிற ஒரு அழகான பாசுரம் இதை நாம் அனுபவித்தோம். நாளைய தினம் 17வது பாசுரத்தை அனுபவிப்போம். அழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம்.